வெல்கம் பேக் டு ஆரிகாஸ் கிச்சன். எக்ஸ்ப்ளோர் த ஃபுடி இன் யூ. இன்னைக்கு ஒரு தரமான டேஸ்ட்ல ஒரு ஹெல்த்தியான ராகி ப்ரௌனி தான் பண்ண போறோம். அதுக்கு ஒரு 100 கிராம் பட்டர் எடுத்து டபுள் பாயில் மெத்தட்ல நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு 130 கிராம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது வந்து மைல்டான ஒரு ஸ்வீட்னஸ் தான் இருக்கும். ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்க ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 20 கிராம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது போதுமான அளவு. இந்த வெல்லமும் பட்டரும் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் காஃபி பவுடர், ஒரு 50 கிராம் கோகோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதுல ஒரு 2 முட்டையை உடச்சு ஊற்றி நல்லா ஒரு மிக்சிங்கை போட்டுட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு கேழ்வரகு மாவு, அதாவது ராகி மாவு சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், பட் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம மிக்ஸ் பண்ண அதில் இலக்கும் கொடுத்துடும். இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சாக்லேட், உங்களுக்கு விருப்பமான சாக்லேட் எதுவோ அதை வந்து ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு மில்க் சாக்லேட் தான் பிடிக்குன்னா அதையே சேர்த்துக்கோங்க. டார்க் சாக்லேட் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதை க்ரீஸ் பண்ண பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிட்டு ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 25-30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான ராகி ப்ரௌனி தயார். எங்கள் வீட்டில் எப்போவுமே ப்ரௌனி பண்ணால் அது மேலே வந்து டிசைன் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால நான் ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணி அதை வச்சு லைட்டாக டிசைன் போட்டுட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவிட்டு அப்படியே கட் பண்ணி சர்வ் பண்ணால் சுடு சுடு செம்ம டேஸ்டியான ராகி ப்ரௌனி தயார். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாகவும் பண்ணியிருக்கும். ரெசிபியை நான் சொல்லிட்டேன், இனிமேல் செஞ்சு கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இதை ஒயிட் சாக்லேட் வச்சு டிசைன் பண்ணுறது அது ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். இதையே நீங்கள் வந்து ஒரு வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமே இது மேலே வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆரிகாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.